வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் பேச சொல்லி. இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா விப்ரோ லிமிடெட்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் செக்டாரில் இருக்காங்க இவங்க. இந்த கம்பெனி வந்து இந்த செக்டாரில் தேர்ட் லீடர்னு கூட சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பற்றி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். விப்ரோ லிமிடெட் இஸ் டூயிங் ஐடி சர்வீசஸ், பிபிஓ, கன்சூமர் கேர் அண்ட் லைட்னிங் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் அண்ட் எக்ஸட்ரான்னு சொல்லிட்டே போகலாம். இந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸு, இந்த கம்பெனியோட அனலைஸ் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2,95,111 க்ரோஸ் சொல்லலாம். இது லார்ஜ் கேப்பை நோக்கி தாண்டி போயிட்டுருக்குங்க. ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,096 க்ரோஸுங்க. இது நார்மலாக நம்ம சொல்கிறோம், இந்த 50 க்ரோஸ்க்குலாம் இது வராது. இந்த கம்பெனி, இந்த கம்பெனி நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இது வரைக்கும். ஸோ இந்த 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 ஸ்டாக் வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதுக்கு இந்த ஷேர் கேபிட்டல்லாம் பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல சரியா. ரெண்டாவது, 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 218, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 564, பிஇ பார்த்தீங்கன்னா 27.34ங்க. செக்டார் பிஇ, அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 34.91 சொல்லலாம். இந்த பிஇ வந்து கொஞ்சம் அதிகம் தாங்க, கம்பெனி பிஇ செக்டார் பிஇயை கம்பேர் பண்ணுறப்ப அது அதிகமாக இருக்குது. ஸோ இதோட இது கம்மியாக வர்றப்ப தான் நம்ம இதை பற்றி யோசிக்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 73.02% சொல்லலாங்க. இது டிக்ரீஸ், இன்க்ரீஸ் இப்போ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. 50% மேலே தான் நம்ம பை பண்ணலாம், இது நல்லா இருக்குது. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 9.21% சொல்லலாங்க. இது இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிஐ பார்த்தீங்கன்னா 6.16%, இதுவும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 11.25%ங்க, இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதர்ஸ் கூட ஷேர் வச்சுருக்காங்க 0.35, இது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ங்க. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. ஸ்டாக் எது மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா புக் வேல்யூ மாதிரி 5.37 டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது அதிகம் தாங்க. இது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,796 க்ரோஸுங்க. இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ்னு ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனிக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸில் ப்ராஃபிட் மட்டும்தாங்க, நோ லாஸ்ன்னு சொல்லலாம். பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 10,451 க்ரோஸ் இருக்குங்க. இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு ஆகிட்டுருக்கு. இதில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், ஐ மீன் லாங் டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 14 க்ரோஸ் சொல்லலாம். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், ஐ மீன் ஷார்ட் டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 5,791 க்ரோஸுங்க. இந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 53,805 க்ரோஸ் சொல்லலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 18% லாஸ்ட்டு 5 இயர்ஸில். சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 21% லாஸ்ட்டு 5 இயர்ஸில். டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.12. டெப்ட் டு ஈக்விட்டி அப் டு 2 வரைக்கும் தான் பை பண்ணலாம். இது 0.12 தான், நல்லா இருக்குங்க. இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 3.86% லாஸ்ட்டு 5 இயர்ஸில். அது ரொம்ப போர்னு தான் சொல்லலாம். போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 2004 2:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. 2005 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. 2010 2:3 போனஸ் கொடுத்துருக்காங்க. 2017 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. 2019 1:3 போனஸ் கொடுத்துருக்காங்க. இவங்கள ரெகுலர் போனஸ் பேயர்னு கூட சொல்லலாங்க. அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.19%ங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த டிவிடெண்ட்டை இவங்க ரெகுலராக பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இவங்களை ரெகுலர் டிவிடெண்ட் பேயர்னு சொல்லலாம். 2016 இவங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா 210, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 564, அதாவது 52 வீக் ஹை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி வேறு என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேங்க, விப்ரோ லிமிடெட் வந்து மல்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐடி சர்வீசஸ், பிபிஓ, அப்புறம் கன்சூமர் கேரு, லைட்னிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், அதுமாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு. ரெண்டாவது, மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேபிட்டல். ஸோ அதனால் சாதாரணமாக மார்க்கெட் டவுனாக இருப்போ இந்த மாதிரி லார்ஜ் கேபிட்டல்லாம் அவ்வளோ ஈஸியாக கீழே போகாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு. ரெண்டாவது, ஷேர் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இவங்களுக்கு. அப்புறம் பிஇ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. செக்டார் பிஇயை கம்பேர் பண்ணுறப்போ கம்பெனி பிஇ கம்மியாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் அட்வான்டேஜ். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 73.02% இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. 50% மேலே தான் நம்ம பை பண்ணலான்னு சொல்லுவோம். இது 73.02 நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது, டிஐஐ கம்மியாக இருக்குது, எஃப்ஐஐ, இது மூணுமே ஆவரேஜாக தாங்க இருக்குது. ஸோ இது மூணுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்களோட பார்ட்டிசிபேஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 2 ரூபீஸுங்க, அது கம்மி தான்.
அப்புறம் புக் வேல்யூ அது அது மாதிரி 5 times வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ரிசோர்ஸ் நல்லா இருக்குங்க, டெட் டு ஈக்விட்டி நல்லா இருக்குது, மற்றபடி போனஸ் ரெகுலராக பே பண்ணுறாங்க, டிவிடெண்ட் ரெகுலராக பே பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ். ரெண்டாவது, இவங்க கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் செக்டரில் இருக்காங்க. இந்த பேண்டமிக்கில் இந்த பிஸ்னஸ் பாதிக்கவே இல்லைங்க, நல்லா போயிட்டுருக்கு, ஒர்க் அட் ஹோம் போயிட்டுருக்கு, உலகம் ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் இப்போயும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. பார்மாக்கு அடுத்தபடியே இதான் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஷேர் நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் விருப்பம். ரெண்டாவது, இந்த ஷேர் நான் வச்சுருக்கேங்க, ஏற்கனவே நிறையா வச்சுருந்தேன், ஒரு பீரியடில் நல்லா எனக்கு ப்ராஃபிட்டபுளாக போயிட்டு இருந்தப்போ ஒரு பார்ட்டை விற்றுட்டேன், ஒரு பார்ட்டு தான் இப்போ வச்சுருக்கேன். இந்த ஷேர் எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நானும் வந்து இதுக்கு மேலே இன்னும் கம்மி ஆகிடுச்சுன்னா திருப்பி இதை பை பண்ணுவேன். ஸோ இந்த ஷேரை நீங்கள் வாங்கலாம்னா யோசிச்சு வாங்குங்க, இதோட கம்மியாக போகிறப்போ வாங்குங்க. ரெண்டாவது, இந்த கம்பெனியை பற்றி யோசிக்கிறப்போ இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டபுளான கம்பெனி, ஸோ இவங்களையும் கிட்டத்தட்ட லீடர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஷேரை வாங்குங்க. நான் பேசுகிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நான் வேறு வீடியோ பேசணும்னா நீங்கள் இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிற விஷயங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.